வெல்கம் டு தமிழன்கேட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கெயில் இந்தியா லிமிட்டெட்லேருந்து 282 நான் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் 19 விதமான போஸ்டிங்க்கு குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15/9/2022 அப்போ ஜூனியர் இன்ஜினியரில் கெமிக்கலில் கிரேட் 7 அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், டிப்ளமோவில் கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே 8 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் கிரேட் 7 அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால், டிப்ளமோவில் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் 8 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்மேன் எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்மேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு டிப்ளமோவில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்மேன் மெக்கானிக்கலுக்கு டிப்ளமோவில் மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல், மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்மேன் சிவிலுக்கு டிப்ளமோவில் சிவில் முடிச்சுட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்டெண்டன்ட் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு பேச்சுலர் டிகிரியில் ஹிந்தி லிட்ரேச்சர் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுல. ஜூனியர் சூப்பர்டெண்டன்ட் ஹெச்ஆர்க்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு டிப்ளமோவில் பர்சனல் மேனேஜ்மெண்ட், அப்படி இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்டுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 2 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்டில் லேபுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 1 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் கெமிக்கலுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1 வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கு ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் இல்லைனா வயர்மேன் ட்ரேட் முடிச்சுட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு ஐடிஐயில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேட் முடிச்சுட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் மெக்கானிக்கலுக்கு ஐடிஐயில் ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், மெக்கானிஸ்ட், டேர்னர் ட்ரேட் முடிச்சுட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியனில் டெலிகாம், டெலிமேட்ரிக்கு ஐடிஐயில் எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் ட்ரேட் முடிச்சுட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் ஃபயருக்கு 12th முடிச்சுட்டு ஃபயர்மேன் ட்ரைனிங் 6 போயிடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக 2 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டண்டில் ஸ்டோர் அண்ட் பர்ச்சேஸ்க்கு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1 எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்க்கு பிகாம் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட்க்கு பிபிஏ, பிபிஎஸ், பிபிஎம் முடித்தவங்க, 1 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஐடிஐ மட்டும் அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக் இதோட ரிலேட்டட் ஃபீல்டில் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் கேட்டிருக்காங்கன்னா பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்கன்னா பிஇயில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, இல்லை பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஹையர் குவாலிஃபிகேஷன் படித்தவங்களும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸாம்ஸும் எழுதிக்கலாம். ஆனால் உங்களோட ட்ரேடு வந்து டிப்ளமோ கேட்டிருந்தாங்கன்னா டிப்ளமோக்கான ட்ரேடில் தான் வந்து எக்ஸாம் இருக்கும். ஐடிஐ கேட்டிருந்தாங்கன்னா ஐடிஐ ஸ்டாண்டர்டுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இவங்களுக்கான வயசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூனியர் இன்ஜினியர் கெமிக்கல் மெக்கானிக்கல் ரெண்டுலேயுமே எஸ்டி போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருந்தது. ஒரே ஒரு எஸ்டி போஸ்ட்டு தான் இருந்தது. அந்த ஜாபுக்கு 45 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடியில் எஸ்டியாக இருந்தால் 55 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபோம் அண்ட் எலக்ட்ரிக்கல்
இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கலுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கான வேகன்சி மட்டும்தான் இருந்தது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்மேன் சிவிலுக்கு மட்டும் ஓபிசி வேகன்சி இருந்தது, அதுக்கு 18 வயசுக்கு மேலே 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்டென்டென்டில் அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹெச்ஆர் கெமிஸ்ட்டுக்கெல்லாம் அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸ் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் 18 வயசுக்கு மேலே 28 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 33 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு எஸ்சி கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க லேபில். இந்த ஜாபுக்கு 31 வயசு வரைக்கும் இருக்கிற எஸ்சி கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டர் கெமிக்கலுக்கும் டெக்னீஷியனில் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் டெலிகாம் அண்ட் டெலிமேட்ரி ஆப்ரேட்டரில் ஃபயர் அசிஸ்டண்டில் ஸ்டோர் அண்ட் பர்ச்சஸ் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டண்ட் இந்த ஜாபுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறவங்க ஜென்ரல் கேண்டிடேட்ஸும் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸும் 18 வயசுக்கு மேலே 26 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசியாக இருந்துச்சுன்னா 18 வயசுக்கு மேலே 29 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 18 வயசுக்கு மேலே 31 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஜூனியர் என்ஜினியர் கெமிக்கல் மெக்கானிக்கல் ரெண்டுக்குமே மினிமமாக 35,000 ரூபாய் வந்து சம்பளம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்மேன் எல்லாருக்குமே 29,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் சூப்பர்டென்டென்ட்டுக்கும் 29,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் கெமிஸ்ட்டுக்கும் 29,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டர் டெக்னீஷியன் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ட் இவங்க எல்லாருக்குமே 24,500 ரூபாய் வந்து சம்பளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலவன்ட் ஃபீல்டில் ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்கவங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் சேர்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்குது. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கெல்லாம் 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் சென்டர் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு சென்னையிலேயே எக்ஸாம் சென்டர் இருக்குது. இவங்களுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 16/8/2022 அப்போ ஸ்டார்ட் ஆகுது. எப்போ முடியுதுன்னா 15/9/2022 அப்போ முடியுது. இவங்களுக்கான அப்ளிகேஷன் லிங்க்கும் நோட்டிஃபிகேஷனோட PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டே டு டே அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க தமிழன்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.